அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நண்பன் ஒருவன் வந்த பிறகு திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் ஆனந்தராம் இயக்கியிருக்கிறாரு மதன் கௌரி பவானி ஸ்ப்ரே பின்னி ஆலிவர் வெங்கட் பிரபு காய்ஃப் பாலா இளங்கோ குமரவேல் ஆர்ஜே ஆனந்தி ஆர்ஜே விஜய் பாலா இர்பான் உட்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருந்து விமானத்தில் சென்னை வரும் ஆனந்த் தனது சக பயணியான இயக்குனர் வெங்கட் பிரபுவிடம் தன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதாக கதை தொடங்குகின்றது படித்துவிட்டு வேலையில்லாமல் வேலை கஷ்டப்படுகின்றார் ஆனந்த் இருந்தாலும் பல்வேறு வேலைக்கு செல்ல முயற்சிக்கின்றார் எந்த வேலையும் சரியாக அமையவில்லை நண்பர்களுடன் சேர்ந்து நோவப் ஈவெண்ட் ஆரம்பிக்க முயற்சி செய்கின்றார் அந்த முயற்சி கைகூடாததால் உடன் இருந்த நண்பர்கள் எல்லாம் வேலைக்கு சென்று சம்பாதித்து நன்றாக வாழ்கின்றனர் ஆனந்துக்கு வேலை கிடைக்காததால் பணம் இல்லாமல் நண்பர்கள் சிலரால் அவமானப்படுத்தப்படுகின்றார் கண்ணம்மா என்ற பெண்ணை காதலிக்கின்றார் தன் அப்பாவின் அறிவுரைப்படி வீட்டை அடமானம் வைத்து பணம் செலவழித்து சிங்கப்பூர் செல்கின்றார் அங்கே வேலை செய்து வீட்டிற்கு பணம் அனுப்பி அடமானத்தில் இருக்கும் வீட்டை மீட்கின்றார் ஊரில் இருக்கும் நண்பர்களின் நினைவு அடிக்கடி வந்து போகின்றது சென்னையில் இருக்கும் காதலி கண்ணம்மாவிற்கு வேறொருவருடன் திருமணம் நிச்சயமாகிறது என்ற தகவல் வருகின்றது சென்னை புறப்பட்டு வருகின்றார் ஆனந்த் இங்கே வந்து நண்பர்களை சந்தித்தாரா காதல் என்ன ஆனது ஈவெண்ட் முயற்சி என்ன ஆனது என்பதே இந்த படத்தின் மீத கதை நடுத்தர குடும்பத்தில் உள்ள ஒரு படித்த இளைஞன் எதிர்கொள்ளும் சிக்கல்களை தனது உணர்வுகளின் மூலம் நன்றாக நடித்து வெளிப்படுத்தியுள்ளார் ஆனந்த் காதலிக்கு வேறு ஒருவுடன் நிச்சயமாகிவிட்டது என்று தெரிந்தவுடன் அடையும் வேதனைகளை நன்றாக வெளிப்படுத்தியுள்ளார் ஒரு சராசரி தமிழ் பெண்ணின் பிரதிபலிப்பாக நன்றாக நடித்திருக்கின்றார் பவானி ஸ்ரீ அப்பா கேரக்டரில் இளங்கோ குமரவேல் என்ன கஷ்டம் வந்தாலும் தன் மகன்களுக்கு தெரியக்கூடாது நம் கஷ்டம் நம்மோடு போகட்டும் என நினைக்கும் பல்வேறு அப்பாக்களை நடிப்பில் கண்முன்னே கொண்டு வருகிறார் நல்ல நடிப்பு ஒவ்வொரு பருவத்திலும் ஆறு பேர் கொண்ட குழு நண்பர்கள் கேங்காக வலம் வருகிறார்கள் அதில் ஆர் ஜே விஜய் வினோத் குகன் பிரகாஷ் ஆகியோர் நன்றாக நடித்திருக்கிறார்கள் தாயாக விலாசினி நடிப்பு அருமை பாட்டியாக வரும் குலப்புள்ளி லீலா நடிப்பு அசத்தல் ஏஎச் காசிப் இசையில் தனுஷ் யுவன் சங்கர் ராஜா ஜிவி வி பிரகாஷ் ஹிப்ஹாப் தமிழா என ஒரு நட்சத்திர பட்டாளமே தலா ஒரு பாடல் பாடியுள்ளது ரசிக்கும்படி உள்ளது இதில் தனுஷ் பாடிய ஆளாதே பாடல் அருமை பின்னணி இசையில் ஏ ஆர் ரஹ்மானின் பாடல்கள் வருகின்ற இடங்கள் கைதட்டல் வருகின்றது ஏலகிரி மலை சிங்கப்பூர் நகரத்தின் பிரம்மாண்டம் என ஒளிப்பதிவாளர் தமிழ்ச்செல்வன் தனது ஒளி உணர்வால் ரசிக்க வைக்கின்றார் ஏஹெச் காசிப்பின் பாடல்களும் பின்னணி இசையும் அருமை தமிழ் சினிமாவில் பெரும்பாலான நண்பர்களை வைத்து கதை வருவது குறைவுதான் அப்படியே வந்தாலும் சில படங்கள் வெற்றியடைந்தாலும் சில படங்கள் தோல்வியில் முடிகின்றது அந்த வகையில் தற்போது நண்பர்கள் கதை காயத்தை வைத்து இயக்குனர் ஆனந்த் இயக்கி நடித்திருக்கின்றார் ஒரு சிறு பயனுடன் வாழ்க்கையில் நண்பர்கள் மூலம் நடக்கும் நிகழ்வை அடிப்படையாக வைத்து எல்லோரும் ரசிக்கும்படி சுவையாக சொல்லியுள்ள இயக்குனர் ஆனந்துக்கு பாராட்டுக்கள் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்